எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ்ஸாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் அவங்களால டிஃபால்ட்டாக மெசேஜ் அனுப்ப முடியும். ஃபோனில் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும் மெசேஜ் அனுப்பாமல் தமிழில் அனுப்பணும், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் உங்களால் மெசேஜ் அனுப்ப முடியும். டைப் பண்ணி அது வந்துட்டு எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது எனக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி கீபோர்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஃபர்ஸ்ட் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சாம்பிள் வந்துடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹாய் சென்ட் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும், ஃபுல்லாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துட்டு கீழே வந்துட்டே இருந்தோம்னா லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் விர்ச்சுவல் கீபோர்டு அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கீபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் கீபோர்ட்ஸ் அப்படின்ட்டு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுள்லேயே வந்துட்டு நிறைய ஜாப்பனீஸ், கொரியன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்துட்டு இண்டிக் கீபோர்டு, அதாவது இந்தியாவோட கீபோர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதோ வேறு கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே அந்த கீபோர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு கூகுள் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஜி போர்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு கிளிக் கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு இருக்குது. உள்ளே போனேன்னு உங்களுக்கே தெரியும் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்துட்டு தமிழ் வேணும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் கீபோர்டு அப்படிங்கிறதுல போயிட்டு தமிழ் அப்படின்ட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு தமிழில் வந்துட்டு மூணு விதமாக உங்களால் டைப் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறது, அதாவது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இஎன்ஏ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு தமிழில் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தமிழ் வேர்டிலேயே வந்துட்டு டைப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து தமிழ்லேயே டைப் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஹேண்ட் ரிட்டனில் வந்துட்டு நம்ம வந்து எழுத முடியும். அதாவது கீபோர்டு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடும், அதில் வந்துட்டு ஆ அப்படின்னு போட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆ அப்படின்ட்டு கன்வெர்ட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். டேரெக்டாக தமிழில் என்ன இருக்கோ அது வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் பார்க்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி இந்த குளோப் அப்படிங்கிற அந்த ரவுண்டாக வந்து ஆப்ஷன் முன்னாடி இல்லை இப்போ இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தேனே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து மாற்றிக்க முடியும். இல்லை வந்துட்டு நான் என்ன வேணாலும் டைப் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தமிழ் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லை நிறைய லாங்குவேஜஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக கீபோர்ட்ஸ் கூட நிறைய யூஸ் பண்ண முடியும், அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதிகமாக அது போகிறத விட நீங்கள் வந்துட்டு கூகுள் கீபோர்ட்லேயே வந்துட்டு லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபோன் வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்ட்டு என்னோட சஜஷன் சொல்லிக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.